ஓகே. தூத்துக்குடி மாவட்ட பெந்தகோஸ்தே திருச்சபைகள் சார்பாக வந்திருக்கிறோம். கடந்த 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏரல் பகுதியில் புதுமனை ஏரியாவில் பாஸ்டர் ஜோசப் அருண் அவர்கள் ஆலய ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிற போது அப்பகுதியில் உள்ள இசைக்குத்துறை, நாராயணன், முத்துக்குமார், பிரபாகரன் போன்ற அந்த 4 பேர் தலைமையில் சில மக்களை அழைத்து கொண்டு சபை முன்பதாக கோஷம் எழுப்பியிருக்கிறார்கள். அதில் இசைக்குத்துறை என்பவர் சர்ச்சி மேலே மாடியில் ஏறி பாஸ்டர் கீழே வாடான்னு திட்டிருக்கிறாரு. ஷூ காலோட வழிபாட்டு தளத்துக்குள்ளே போயிருக்கிறாரு. ஆராதனை முடிந்து அவசர அவசரமாய் மக்கள் இறங்கின போது மிகவும் சண்டை போட்டிருக்கிறாங்க. எங்கள் தெய்வத்தை ஏன் பேசுகிறேன்னு. இந்த பாஸ்டர் வந்து பொதுவாக தான் வழிபாடு தான் நடத்தியிருக்கிறாரு. யாரையும் தரக்குறைவாக பேசலை. எந்த மதத்தினர் புண்படும்படி அவர் பேசலை. பேசுனதுக்கான எந்த ஆதாரங்களும் கிடையாது. இப்படி இருக்க ஏரல் காவல்நிலைய அதிகாரி பழனிசாமி ஐயா அவர்கள் தலைமையில் வந்து சமாதானப்படுத்தி விலக்கி விட்டுருக்கிறாங்க. நல்லதை செஞ்சுருக்கிறாங்க. மாலை 6 மணிக்கு ஸ்டேஷன் வாங்கன்னு கூட்டு போய் பேசியிருக்கிறாங்க. ஸ்டேஷனில் 1 ஹவர் விசாரித்த போது எதிர்த்தரப்பினரால் எந்த ஆதாரத்தை கொடுக்க முடியல. ஆனால் எதிர்த்தரப்பினர் ஆதாரம் கொடுக்க முடியாத நிலையில் எங்கள் போதகர் இடத்துல உங்கள் ரெக்கார்டெல்லாம் கொண்டு வாங்கன்னு இருக்காங்க. எங்கள் போதகர் 17 வருஷமும் அந்த இடத்துல சொந்த பில்டிங் சொந்தமாக சபை வச்சுருக்கிறாங்க. அதுக்கான 2C கரண்ட் வச்சுருக்கிறாங்க. பொது வழிபாட்டு தலங்கிற தீர்வு இருக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்ட்ருக்கிறாங்க. ஸோ ஒரு காவல்துறையில் அதையெல்லாம் கொண்டு காட்டியிருக்கிறாங்க. ஆனால் பழனிசாமி எஸ்ஏ அவர்கள் அந்த ரெக்கார்டெல்லாம் வாங்கி மேற்படி குண்டர்கள்ட்ட அவ்வளோ ரெக்கார்டையும் காட்டியிருக்கிறாரு. ஸோ ஒரு ஆவணங்களை அடுத்த எதிர்த்தரப்பிட்ட காட்டுறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. இது அத்துமீறல். அது மட்டும் இல்லை, எங்கள் பாஸ்டர் 2 மணி நேரம் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. கடைசியாக பீஸ் கமிட்டி போடுறோம், நீங்கள் அங்கே பேசிடுங்கன்னு சொல்லி முடித்து காம்பர்மேஷனாக முடித்து எழுதி வாங்கிட்டாங்க. ஸோ ரைட்டு, உடனே பீஸ் கமிட்டி தானே, நம்ம அங்கே பேசிக்கலான்னு சொல்லி எங்கள் போதகர் வந்துட்டார். ஏன்னா போதகர் மட்டும்தான் போயிருக்கிறார், நாங்கள் யாரும் போகலை. ஏன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை சரி ஸ்டேஷனில் நமக்கு நியாயம் தானே பேசுவாங்கன்னு நினச்சி போனது. கடைசியில் பாஸ்டர் வெளியே அனுப்பிட்டு அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்தில் யாருடைய தூண்டுதல்லையோ எஃப்ஐஆர் போடுறாங்க பாஸ்டர் மேலே. ஜாமீனில் வர முடியாத அளவுக்கு எஃப்ஐஆர் போடுறாங்க. ஸோ எங்கள் சர்ச்சுக்குள்ளே பாஸ்டர் ஜோசப் அருண் அம்மாவை தள்ளி விட்டு, அந்த அம்மா கூப்பிட்டாங்க, வயதான அம்மாவை தள்ளி விட்டு கெட்ட வார்த்தை போட்டு ரொம்ப தூஷித்து ஒரு வழிபாட்டு தளத்துக்குள்ளே செருப்பு காலோட மேலே போய் இந்த அம்மாவை வயதான அம்மாவை தள்ளிவிட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு அஃபென்ஸ், அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னா இந்த ஜோசப் அருண் கொடுத்த புகார் மனுவே ஸ்டேஷனில் வாங்கலை, அம்மா கொடுத்த புகார் மனுவே வாங்கலை, வாங்க முடியாது போங்கன்னு சொல்லி விரட்டி விட்டு நைட்டு 9 மணிக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டுருக்குறாங்க. 8 மணிக்கு பாஸ்டர் அனுப்பிட்டு எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. இப்போ அது நேற்று நாங்கள் கேட்டோம், எங்களுக்கு அழுத்தம், நாங்கள் போட தான் செய்வோம், நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்றாங்க. ஸோ இது விஷயமா இன்றைக்கி எஸ்பிஐ அவங்கள பார்த்து மனு கொடுக்க வந்தோம். ஐயா கண்டிப்பாக விசாரித்து உங்களுக்கு நியாயம் சொல்கிறேன்ருக்கிறாங்க. ஸோ இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் அமைதியாக போயிட்டுருக்குது. தேவையில்லாதபடி சில ஆர்எஸ்எஸ் தூண்டுதலில் அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட், ஒரு பாஸ்டர்ஸ் மேலே கேஸ் போட்டாலோ ஒரு சபையில் கலவரத்தை இழுத்தாலோ அவங்களுக்கு கட்சியில் ப்ரொமோஷன், அதுக்காக எங்கிட்ட மோதக்கூடாது. இது கிறிஸ்தவம், கிறிஸ்தவத்தில் மோதின ரோமராஜ்யமே உடஞ்சி போச்சு, இந்த ராமராஜ்யெல்லாம் நிலைக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. தூத்துக்குடி மாவட்ட பெந்தகோஸ்த் அசோசியேஷன் செக்ரட்டரியாக இருக்கிறேன் பாஸ்டர் நசரேன். அது மாத்திரம் இல்லை, கிறிஸ்தவ வாங்க முன்னணி சார்பாக பாஸ்டர் ஜூடா அவர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்க கிறிஸ்தவ முன்னணி இயக்கம். அது மாத்திரம் இல்லை, தூத்துக்குடி எஸ்பிசி ஸ்னாடா பெண்டிகாஸ்டல் சர்ச்சை சார்பாகவும் மனு கொடுத்துருக்குறோம். கிறிஸ்தவ செய்திகளையும் தகவல்களையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள வைரல் கிறிஸ்டியன் தமிழ் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.